karaoke. பார்க்க போகின்றன. All right, so what you're not seeing at the padang is the C1. So 80 km வேகத்தில் நம்மை நோக்கி வருகின்றனர். அதுவும் 10,000 அடி உயரம் என்று சொல்லும்போது அது 1,000 மாடிகள் கொண்ட உயர் கட்டடத்தில் இருந்து குதிப்பதற்கு நிகரானது. ஹலிமா, இப்போது சிவப்பு சிங்கங்களின் பார்வையில் பாடா மேடை எப்படி இருக்கும் என்று தெரியுமா உங்களுக்கு? அவரவே வீரர்கள் இருக்கும் உயரத்திலிருந்து பாடா மேடையை பார்க்கும் போது மேடை ஒரு தீக்குச்சி அளவில் தான் கண்ணுக்கு புலப்படும். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் காந்தம் போல் கட்டி இழுக்கும் இவ்வங்கத்தை மக்கள் காண ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அணிவகுப்பு என்று வரும்போது சிவப்பு சிங்கங்களின் அங்கம் சிங்கப்பூரர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் ஒன்று. அன்னார்ந்து பார்க்கும் போது வானத்தில் சில சிவப்பு புள்ளிகள், சிவப்பு புகை தெரியும். மெல்ல மெல்ல கீழே இறங்கும் அந்த புள்ளிகளில் இருந்து சிவப்பு குடைகள் தெரியும். மேடையில் சிவப்பு சிங்கங்கள் தரையிறங்க ஒரு பெரிய மேடை இருந்தாலும் சிவப்பு சிங்கங்கள் துல்லியமாக கணித்து அவர்கள் சரியான இடத்தில் கால் பதிக்க வேண்டும். அதற்கு வீசும் காற்றும் வேகமும் திசையும் கை கொடுக்க வேண்டும். பாடாங்கில் இருந்தவர்களுக்கு தெரியும், சற்று முன்பு மழை பொழிந்திருந்தது. அந்த மழையில் சிவப்பு சிங்கங்கள் குதிப்பார்களா குதிக்க மாட்டார்களா என்று ஒரு சந்தேகம் நமக்குள் எழுந்தது. சிவப்பு சிங்கங்கள் அருமையாக இந்த சாகசத்தை உங்களுக்காக புரிய காத்துக் கொண்டிருக்கின்றன. மின்னல் படை, கடற்படையின் முக்குளிப்பு அணி, சிறப்பு அதிரடி படை ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் இவ்வாண்டு சிவப்பு சிங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். வான்குடை விரிந்து பூமியை நோக்கி வரும்போது அதனை சாமர்த்தியமாக இயக்கி வேறெங்கும் சென்று விடாமல் பாடல் மேடைக்குள் கொண்டு வருவது சுலபமானது அல்ல. இந்த சாகசத்தை புரிவதற்கு வீரர்கள் குறைந்தது 500 முறையாவது குதித்திருக்க வேண்டும், பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி தெரிகிறது. கைத்தட்டி நமது சிவப்பு சிங்கங்களை வரவேற்கின்றனர். அவர்கள் மட்டுமல்ல, நாங்களும் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கோம் என்று சொன்னால் அது சிநேகையாகாது. நிச்சயமாக ஆண்டில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த காட்சியை படம் பிடிக்க மக்கள் தயாராக இருக்கின்றனர். அவர்களின் கிம்போ கேமரா. வீரர்கள் அடிப்படை தரையணுகும் நுட்பங்களை சிறப்பாக செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, எப்படி வான்கொடையை திறன்பட இயக்குவது, எங்கே எப்போது தரையிறங்க தொடங்குவது, இவற்றை அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். பார்வையாளர்கள் வைத்த கண் வாங்காமல் வானத்தை அன்னார்ந்து பார்க்க வண்ணம் இருக்கிறார்கள். பல ஆண்டுகள் கடந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நமது வீரர்கள் மக்களின் முகத்தில் வியப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர தவறியதே இல்லை. இதோ முதல் வீரர் சீறி கொண்டு வருகிறார். மாஸ்டர் வாரன் அதிகாரி சாங் குன்ஹெங். இவர் 2100 முறை வெற்றிகரமாக குதித்திருக்கிறார். இப்போது வந்துவிட்டார் மாஸ்டர் வாரன் அதிகாரி சாங் குன்ஹெங். முதலாம் ஓரன் அதிகாரி சியு எங் சிங். இவர் இதற்கு முன்பு 900 முறை இந்த சாகசத்தை புரிந்திருக்கிறார். மூன்றாவதாக பாடாங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் முதல் ஓரன் அதிகாரி கேவின் சார். இவர் 875 முறை இந்த சாகசத்தை புரிந்திருக்கிறார். நான்காவதாக தரையிறங்க வந்து கொண்டிருக்கிறார் இதுவரை 1070 முறை குதித்துள்ள முதலாம் ஓரன் அதிகாரி போசிங் சாங். இது 688 முறை இந்த சாகசத்தை புரிந்த தரையிறங்க இருக்கிறார். இவர் தான் இவ்வாண்டு சிவப்பு சிங்கங்களின் குழு தலைவர் நியூ சூச்சியா. அடுத்து 888 முறை இந்த சாகசத்தை புரிந்த இரண்டாம் ஓரன் அதிகாரி ஷர்லி அங் இதோ வந்துவிட்டார்.
அவரை அடுத்த இரண்டாம் வாரன் அதிகாரி சண்டி வாங், இவர் 607 முறையாக தரையிறங்குகிறார். 1300 முறை இந்த சாதனத்தை புரிந்த முதலாம் வாரன் அதிகாரி யூஜின் சு. தேசிய தின கொண்டாட்ட உணர்வு மெருகூட்டப்பட்டுள்ளது. அனைவரும் உற்சாகத்தில் முழுமையாக திளைத்துள்ளனர் என்று சொல்ல வேண்டும். இது மக்களின் ஆரவார வரவேற்புடன் தரையிறங்கிய சிவப்பு சிங்கங்கள் கொடிகளை அசைத்தவாறு தங்கள் இமுகமே இல்லாதவர்கள் கூட இங்கு கொண்டாட்ட உணர்வில் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். அனைவரும் உற்சாகத்தில் திளைத்துள்ளனர். 35 ஆண்டுகளாக நமக்கு பிரமாதமான சாகசத்தை புரிந்து வருகின்றனர் சிவப்பு சிங்கங்கள். சிவப்பு சிங்கங்கள் அணியை தோற்றுவித்த ராணுவ வீரர் பாஸ் ஆங், சிங்கப்பூர் ஆயுதப்படையின் சிறப்பு படை பிரிவில் பணியாற்றிய போது சிவப்பு வேறு எனப்படும் தொப்பியை அணிந்திருந்தார். அதை பிரதிபலிக்கும் விதமாக சிவப்பு சிங்கங்கள் எனும் பெயர் இந்த அணியினருக்கு வழங்கப்பட்டது. சிங்கங்களின் பிரம்மாண்ட சாகசத்திற்கு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.